ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரண்டி ஆம்லேட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கேஏ லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி அதை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகாய், இதையும் கொஞ்சம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது முட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு தேவையான கொத்தமல்லி இலை, கறிவேப்பிலை, உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, வத்தப்பொடி. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். அந்த பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தேவையான வெங்காயத்தெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு தேவையான தக்காளி அண்ட் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் ரெண்டு பேருக்கு பண்ணுறதுனால இந்த குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். ஸோ காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்தது முட்டை ஆட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் இப்போ ரெண்டு முட்டை ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணணும். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தப்பொடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கீங்க. ஸோ அதனால் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அந்த காரமும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. ஸோ இதில் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் இதை மட்டுமே கலக்கினாலே போதும், எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம பணியாரக்கல் எடுத்து வைக்கிறோம். ஸோ இந்த கல்லில் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த மிக்ஸை வந்து இதில் ஊற்றணும். ஸோ இதே இதை நீங்கள் கரண்டிலையும் பண்ணலாம், பட் அதில் பண்ணால் ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் எங்கள் பணியாரக்கல் யூஸ் பண்ணுறோம். இல்லை நீங்கள் கரண்டியில் கூட ஒன்று ஒன்றா கூட நம்ம பண்ணலாம். ஸோ இது நார்மலாக எப்படி நம்ம பணியாரம் ஊற்றுவோமோ அதே மாதிரி இந்த கலக்கி வச்சுருக்க மிக்ஸை வந்து அந்த பணியாரக்கல்லில் ஒன்று ஒன்றா ஊற்றிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைமே ஆயில் ஊற்றிருக்கிறதுனால நீங்கள் செகண்ட் டைம் ஆயில் ஊற்றணும்னு தேவையில்லை, ஃபஸ்ட் டைம் ஆயில் ஊற்றினதே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ஊற்றிட்டு எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் அந்த மிக்ஸ் எல்லாமே குக் ஆகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வெளியில் சீக்கிரமாக குக் ஆகிடும், பட் ஆனால் உள்ளே வந்து குக் ஆகிருக்காது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் திருப்பி போடணும். ஸோ மேக் ஷுர் தட் எல்லா சைடுமே வந்து நல்லா வெந்திருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதை திருப்பி போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் எதுவுமே ஊற்ற தேவையில்லை, பிகாஸ் ஆல்ரெடி நீங்கள் ஊற்றின ஆயிலே அந்த ஆயிலே போதுமானது தான். ஸோ அதிலே இது நல்லாவே வந்து வெந்துடும். ஸோ எல்லா பக்கமும் வெந்திருக்காங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வேகாமல் இருந்துச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு வெளியில் நல்லா கிறிஸ்பாக இருக்கும், பட் ஆனால் உள்ளே வந்து சரியாக வேகாமல் அதே லிக்விட் ஃபீலிங்கில் இருக்கும். ஸோ அதுக்காக எல்லா சைடும் வெந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா கரண்டி ஆம்லேட்டும் வெந்துடுச்சு. இப்போது இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி அதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம கரண்டி ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். தட்ஸ் இட்.